பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கிரிவல பாதையில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் ஆய்வு. திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அடிவாரம், கிரிவீதி, சுற்றுலா வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நகராட்சி ஆணையர், கோவில் இணை ஆணையர், முன்னாள் இணை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். 2018 திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்பு மற்றும் தள்ளுவண்டி கடைகளை அகற்ற வேண்டும் என வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு 3 தினங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையில் பழனி அடிவாரம் கிரிவல பகுதியில் உள்ள தள்ளுவண்டி கடைகள் மற்றும் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டும், ஜனவரி 9 அறிக்கையாக உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து நேற்று அடிவார பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தேவஸ்தான அதிகாரிகள், காவல்துறையினர், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய பின்பு இன்று ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் ஆய்வு நடைபெற்றது. பின்னர் திருக்கோவில் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது.